வெல்கம் பேக் டு நவ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சிமன் இல்லாத காரணத்தினால பிராங்க் தான் நினைக்கிறேன். இங்க பிராங்க் தான் இல்ல. சோ வந்து சப்பாத்தி மேக்கிங் சேலஞ்ச். சோ வந்து யார் அதிக சப்பாத்தி பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். பெர்ஃபெக்ட்டா. சோ அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நான் ஸ்டார் அவ ஹார்டின் எடுத்துட்டானா, சோ யார் 5 மினிட்ஸ் குள்ள எத்தனை ஸ்டார் எத்தனை ஹார்டின் எடுக்க போறோம்னு இது கணக்கு. சோ மாவுலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மிச்ச வீடியோ ஷூட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பவுலுக்குள்ள போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண பார்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். கையிலலாம் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம சும்மா இது எப்படி பாட்டி விட்டு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டா சரி கம்மியாகவே போடலாம். ஒன் பிஞ்ச் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பிஞ்ச் சால்ட்டை போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி கலக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் இந்த மாதிரி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ண தெரியுமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ மாவை மிக்ஸ் பண்ணுறேன். எப்படியோ இருக்கு. இந்த மாவு போட்டோன்னு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை போட்டு இப்படி கலக்கணும். கையிலலாம் விட்டேன். அருவருப்பு. சிமன் உன்னோட சிமன் கரெக்டாக பண்ணிடுவேன் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாகவும் தண்ணி போட்டால் மாவு கரெக்டாக வராது. அப்புறம் நம்ம பாருங்க எப்படி கையில் விட்டு. உங்களுக்கு மைதா பிடிக்குமா இல்லை சப்பாத்தி பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சிமெண்ட் தான் கரெக்டாக வருது நினைக்கிறேன். இந்த தண்ணி போடும்போது அப்படியே நல்லா இருக்கு. நல்லா கையிலலாம் ஒட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்க சிமெண்ட் அப்படியே சாப்பிட்டு போனதா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு தோசை தான் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணலாம். எனக்கே பார்க்க எப்படி இருக்கு இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஸ்டார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஸ்டார் வருது நம்ம பார்த்துடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்டார் மேக் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டு பேரோட மாவு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து என்ன கணக்குனா, மாவு எடுத்து நான் வந்து நான் ஒரு ஷேப் ஆக ஒரு ஷேப். ஸோ அதை வந்து அந்த ஷேப் வந்து ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ பண்ணுறோம் அப்புறமே வேணால் குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஷேப்னா ட்ரையாங்கல். நீ வந்து ஹார்ட் ஹார்ட் ஷேப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டைமிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன். டைமிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். 3, 2, 1 ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிமன் கட 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 பண்ணுறோம். எவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா உருட்டிடலாம். ஸோ நான் வந்து ட்ரையாங்கல் சொல்லியிருந்தேன். ட்ரையாங்கல் ஈஸின்னு தான் நினைக்கிறேன். நான் ஹார்ட் ஷேப் சொன்னேன், ஹார்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் மாவு ஆட்டும் போது ஃபஸ்ட்டு கட்டும் சி வாய்ப்பு துப்பலாம் பட்ட கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. கை போட்டு நல்லா கலந்து சிவனே என்ன கரெக்டாக ரவுண்டு வருது. எனக்கும் பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாட்டேன், அதனால தான் இந்த மாதிரி மாவு ஒட்டுது. சிவனை மாட்டி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாங்கனால ஏன் என்னோட ரொம்ப ஒட்டுது. ஸோ நம்ம இப்படி தூக்கி போட்டு மாவை லைட்டாக எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அம்மா ஃபிக்ஸ் பண்ணுறேன். யார் வின் பண்ணுறது பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்மா இப்போ நான் பார்த்தா முக்கியம். நம்ம சீக்கிரமாக பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக அப்படின்னா. ஆனால் அந்த பாருங்க எப்படி பீயுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணி பீற அனுபவம் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சிவன் என்ன கரெக்டாக வருது. சிவன் கரெக்டாக பண்ணிட்டு ஸோ நம்ம மாவு மலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டுருவோம். அப்புறம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். இப்போ பாரு என்னோட திறமை. நம்மளுக்கு நான் எதுவுமே கட் பண்ண போகிற ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஆனால் மாவு யூஸ் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே
ஷிமனுக்கு கரெக்டாக வரல, இன்னும் 3 நிமிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், நம்ம சீக்கிரமாக பண்ணணும். ஸோ நம்ம கட் பண்ணி ஒட்டிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவட்டம் கொஞ்சம் போட்டுக்கோ. ஸோ நம்ம நம்மளோட கை வித்தையை பார்த்துடலாம். செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்ட் ட்ரையாங்கிள்,
ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஃபோர்த் ட்ரையாங்கிள் அது ஃபர்ஸ்ட் தான். ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் ஃபைவ் ட்ரையாங்கிள் நான் சிக்ஸ் சிவன் ஒன் இதுல ஜெயிச்சுட்டா சிக்ஸ் ஹார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் இந்த சேலஞ்ச வின் ஆனேன். நவி தந்து அவுட் ஆயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது குக் பண்ணி நல்லா வருதா இல்லையான்னு பார்த்துடலாம். நான் டிசைனிங் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனா? ஆமாம். அது என்னன்னு தெரியுதா? எனக்கே மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ம் பாருங்க ஐயோ வலிக்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஆனால் பார்க்க போனால் ட்ரையாங்கிளோட ஹார்ட்டிங் தான் கஷ்டம். பட் சிமன் பண்ணிட்டா. ஆனால் ட்ரையாங்கிள் கடைசியில் அது ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ எடுக்கும் போது பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்மளும் வின்னாக இருக்கும். என்னோட சப்பாத்தி சிமன். ஸோ ஜாம் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடதை டேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் நான் அவங்களோட டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. எப்படியோ சிமன் வின் பண்ணிட்டான். பட் நம்ம வின் பண்ணிக்கலாம். இந்த கடைசி செகண்டில் அதை அப்படியே ஒட்டிக்கிட்டு வேற இந்த வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாம் இது சாப்பிட அது வேலை இது கூட ஒன்னோட கூட நம்ம பெரிய ஆட்டா எடுத்துக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள் நம்ம இப்போ ஜாம் வச்சு இதை சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சிமன் எப்படியோ வின் ஆகிட்டான். ஹார்ட் தான் ரொம்ப கஷ்டம். வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சேலஞ்சை நான் வின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மாவை மிக்ஸ் பண்ணும் போது கையிலலாம் ஒட்டி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அம்மாவோட கஷ்டம். ஆனால் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது எல்லாரும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப என்ஜாய்மெண்ட் குக்கிங் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் பண்ணும்போது சும்மா போட்டி போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. நான் கூட கஷ்டமாக ஆனால் வேர்வை இருந்துச்சு. ஆனால் ஃபன்னாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அம்மா எங்கள் அண்ணன் கூட இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இல்லை வேற ஏதாவது வீடியோ பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் சொல்லிடுங்க. நான் அந்த வீடியோவும் நாங்கள் பண்ணிடுறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பை.